அழகான தென்பண்ணை ஆறு ஓடும் இடத்தின் அருகே ஒரு அழகான கிராமம் இருந்தது. அதிலே அழகர் சாமி எனும் ஒரு மீன் வியாபாரி இருந்தான். அவன் தினமும் நடு இரவில் ஆற்றுக்கு போவான். ஆற்றில் வலை விரித்து காத்திருப்பான். பொழுது விடிந்ததும் வலையை இழுத்து அதிலே இருக்கும் மீன்களை ஒரு கூடையில் போட்டு ஊர் உள்ளே எடுத்து வந்து விற்பது வழக்கம். அவன் எப்போதும் தன் உழைப்பையே நம்பினான். அதனால் காலை முதல் இரவு வரை உழைத்துக்கிட்டே இருந்தான். அதனால் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தினான். அன்னைக்கும் அதே மாதிரி அதிகாலையிலேயே மீன்களை எடுத்து வந்து ஊரிலே விற்க ஆரம்பித்தான். அப்போது ஒரு குடுகுடுப்புக்காரன் அவன் எதிரே வந்தான். குடுகுடுப்பையை ஆட்டிக்கிட்டே, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது சாமி, உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது, அதை கப்புன்னு பிடிச்சிக்க விட்டுடாதீங்க, அதை கப்புன்னு பிடிச்சிக்கிங்க விட்டுடாதீங்க சாமி என்றான். மீன் வியாபாரியும் சிரிச்சுக்கிட்டே மீன் விட்டு தன் மடியில் வைத்திருந்த காசை அவிழ்த்தான். அதிலே காலனா அரையனா எதனா இருக்கிறதனா பார்த்தான். எதுவும் இல்லை. சரியான ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தான். சாமி அதிர்ஷ்டம் வருது விட்டுடாதீங்க என சொல்லிட்டு போனான். இவன் மனசுக்குள்ளே சிரித்து கொண்டு ஒரு ரூபாய் வாங்கினதுக்கே என்னென்ன போய் சொல்கிறான் பாரு என நினைத்தான். கூடையில் மீதி இருந்த மீன்களை விற்றுவிட்டு மளிகை கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கினான். கூடையில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவியிடம் கொடுத்தான். எப்பவும் இவ்வளவு ரூபாய்க்கு விற்றேன், இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன் என மீதி காசை தன் மனைவியிடம் கொடுப்பது வழக்கம். அன்னைக்கு காசு எதுவும் மீறலை. தன் மனைவியிடம் காசு எதுவும் மீறலம்மா, இருந்தாலும் குடுகுடுப்புக்காரனுக்கு ஒரு ரூபாய் தர்மம் பண்ணினேன் என்றான். அவளுக்கு கோபம் வந்தது. இவர் பெரிய தர்மமா, எடுத்தது ஒரு ரூபா தான் நீட்டுவீங்களா? ஒரு வாரமாக குழந்தை ஒரு நோட்டு கேட்குது, அதை வாங்கித்தர துப்பில்ல, தர்மம் பண்ணினானா தர்மம் என சண்டை போட்டாள். ஒரு ரூபாய் தானேம்மா என்றான் வியாபாரி. ஒரு ரூபாய்ன்னா சும்மா வந்துடுமா? அவன் ஆட்டிட்டு ஆட்டையை போட்டுன்னு போயிட்டான். இவர் பெரிய காரணன்னு நினப்பு என சத்தம் போட்டுக்கிட்டே வீட்டு உள்ளே போனாள். என்னடா அது இப்படி குதிக்கிறா? சில்லறை இல்லைன்னு தானே ஒரு ரூபா கொடுத்தோம், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என நினைத்தான். அவன் சொன்னது போல் நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சா? சி, அவன் ஏதோ வயிற்று பொழைப்புக்கு சொல்கிறான் என நினைத்து கொண்டே அங்கிருந்த வேப்ப மரத்தில் ஒரு வேப்பங்குச்சியை ஒடித்து பல்லு விளக்கி மூஞ்சி கை கால் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தான். இந்தாங்க கஞ்சி என அவள் ஒரு சொம்பில் பாதி அளவு கஞ்சியை எடுத்து வந்து வைத்தாள். அதை எடுத்து பார்த்தான். என்ன கொஞ்சமாக இருக்குது என கேட்டான். நேற்று உங்கள் அக்கா, முந்தா நேற்று உங்கள் அம்மா, நாளா நேற்று உங்கள் தம்பி இப்படின்னு லைனாக எதுனா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவனுங்களுக்கு வச்சு போடுறதே எனக்கு வேலை சரியாக இருக்குது. அப்புறம் இந்த கஞ்சி கூட இனிமேட்டு கிடைக்க போகிறதில்ல. நீ வேற தர்ம மகாராஜனாக ஆயிட்ட, சட சடையான சரவடி போல் வெடித்து தள்ளினாள். அவள் திரும்பி போக எதுவும் பேசாமல் கொடுத்த கஞ்சியை குடித்து வீட்டுக்கு பின்னாடி போய் இருந்த கைத்து கட்டில் படுத்தான். யோ, தின்ன உடனே படுத்துக்கிறது தானா? இந்த விரவை கொஞ்சம் பொழந்து கொடு, எங்கள் தம்பியும் அம்மாவும் வராங்களாம், ஒரு கோழி பிடிச்சி அடித்து கொடு. சொல்ல, ரொம்ப உடம்பு வலிக்குதுடி, ராத்திரியெல்லாம் தூக்கம் வேற இல்லை. இவன் என்னடானா, ஏண்டி சொல்லியிருந்தால் மீன் எடுத்தாந்துருப்பேன் இல்லை, அவங்க வீட்டில் மீனே இல்லை பாரு, சொன்னதை வாயை மூடிக்கிட்டு செய்யா என்றாள். இதுக்கு மேலே இவகிட்ட பேசினா சண்டை தான் வரும் என நினைத்தவன் கோடாரியை எடுத்து வந்து விறகு கட்டையை கீழே வச்சு ஒரே அடி ரெண்டு துண்டாய் பிளந்தான். அதை திருப்பி வைத்து ரெண்டு துண்டாய் பிளந்தான். ஒரு விறகு துண்டை வைத்து அதை சின்ன சின்னதாக பிளக்கும்போது படீர் என ஒரு விறகு துண்டு அவன் கண்ணில் வந்து பட்டது. ஆ என அங்கே உட்கார்ந்தான். கொஞ்சம் போயிருந்தால் நேரம் கண்ணிலே பட்டிருக்கும், புருவத்திலையும் பட்டு அப்படியே வலி தாங்க முடியாத உட்கார்ந்தான். அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டே உட்கார்ந்துருந்தான். வீட்டு உள்ளே இருந்து அவன் மனைவி வந்தாள். இவன் கண்ணை பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருப்பதை பார்த்தா, எங்கள் வீட்டிலேருந்து யாருனா வந்துட்டா மட்டும் கண்ணில் அடிவிலும் காலில் அடிவிலும் முதுகு வலிக்கும், அது எப்படி இப்படி ஒரு பாசாங்க பண்ணுறீங்க? இப்போ எப்படி இப்படியே உட்கார்ந்துருக்க போகிறீங்களா, இல்லை கோழியை பிடிச்சி அறுக்க போகிறீங்களா என கேட்க இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் விழிச்சான். சீக்கிரம் போய்யா என கத்தி விட்டு நகர்ந்தாள். அங்கிருந்து தன் தலையெழுத்தை நொந்து கொண்டே போய் கோழியை பிடித்தான். அவனின் ஒரு கண் சற்று மங்கலாக தெரிந்தது. கோழி அதுக்கு தகுந்தாற்போல் நல்லா ஆட்டம் காட்டியது. எப்படியோ ஒரு வழியாக கோழியை பிடித்தான். அதன் முடியை பிடுங்கி மஞ்சளை தடவி அறுத்து எடுத்து போய் மனைவியிடம் கொடுத்து விட்டு வந்து கட்டிலில் படுத்து தூங்கினான். மாலை ஒரு 4 மணி இருக்கும். யோ எழுந்திரியா என அவன் மனைவி வந்து எழுப்பினாள். எழுந்து உட்கார்ந்தான்.
வாயா சாப்பிடுவே என வீட்டு உள்ளே கூட்டி போனாள். ஒரு தட்டில் சோற்றை போட்டு குழம்பு ஊட்டி அவன் முன்னே வைத்தாள். அவன் தட்டை பார்த்து விட்டு நிமிர்ந்து தன் மனைவி பார்க்க, என்ன கறி எதுவும் இல்லைன்னு பார்க்குறியா என்றாள். அவன் அமைதியாக இருந்தான். என் தம்பியோ அக்கா வச்ச குழம்பு நல்லா இருக்குதுன்னு ஒரு புடி பிடிச்சான். எப்பனாவே தானே வராங்க, அதான் நல்லா சாப்பிடுறான். நானும் போட்டேன். கொஞ்சம் கறி மிச்சமாக இருந்துச்சு. என் அம்மா அப்பாவுக்கு கொடுடின்னு கேட்டாங்க. சரின்னு நானும் கொடுத்துட்டேன். கேட்டி வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதான் என்றாள். இவக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் இதுவும் கிடைக்காது என சாப்பிட்டு விட்டு கம்முன்னு எழுந்து வெளியே போய் மீன் வலையை சரி செய்தான். திரும்ப படுத்து கொஞ்ச நேரம் தூங்கினான். பாதி ராத்திரிக்கு எழுந்துக்கிட்டு எப்பவும் போல ஆற்றுக்கு போனான். வலையை விரித்தான். வந்து ஒரு சின்ன பாறை மீது உட்கார்ந்தான். காலை ஆட்டிக்கிட்டு, கடவுளே என் மனைவி கொஞ்சம் நல்ல புத்தி கொடுப்பா என வேண்டிக்கிட்டு அவன் காலில் ஏதோ தட்டுப்பட்டது, சின்ன மூட்டை. அதை எடுத்து தன் மடிமேல் வச்சான். இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியலை. அவன் கண்ணும் அடிபட்டதில் நல்லா வீங்கி போயிருந்தது. அந்த ஒரு கண் மங்களாக தெரிஞ்சது. மூட்டைக்குள்ளே சின்ன சின்னதாக கற்கள் நிறைய இருப்பதும், சும்மா பொழுது போகலையே, இன்னும் விடியறதுக்கு நேரம் வேற இருக்கே. அந்த மூட்டைக்குள்ளே இருந்த கல்லை ஒவ்வொன்றாக எடுத்து ஆற்றி வீசிக்கிட்டே நேற்று நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தான். தன் மனைவி மேலே கோபம் கோபமாக வந்தது. என்ன பண்ணுறது, பொண்டாட்டி ஆயிட்டாலே பொண்டாட்டி அடிக்கிறது ஆம்பளுக்கு அழகில்லை என அவ அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. கிழக்கு வானம் லேசாக வெளுக்க துவங்கியது. வீட்டில் நடந்ததை நினைச்சிக்கிட்டே இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு குடுகுடுக்கு பாரன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொன்னான். அது எப்போ அடிக்கும், இன்னைக்கு மீன் வலையில் நிறைய மீன் மாட்டுமா, இல்லை மீன் வயிற்றில் தங்க மோதிரம் எதனா இருக்குமா என நினைத்து கொண்டே ஒரு கல்லை எடுத்து சூரிய உதய திசையை பார்த்து வீச அது மின்னிக்கிட்டே போய் ஆற்றில் விழுந்தது. பட்டுன்னு அவன் மடியில் இருந்த மூட்டையை பார்த்தான். அப்படியே திகைத்து போய் நின்று விட்டான். அந்த மூட்டையில் இருந்த அத்தனையும் வைரக்கற்கள் தகதக என மின்னியது. முக்காவாசி கல்லை தூக்கி மனைவி மேலே இருந்த கோபத்தில் ஆற்றுல எட்ட வேற எரிஞ்சிட்டுமே என நினைத்தான். அவனுக்கு அழுகியே வந்துடும் போல் இருந்தது. கிடைத்த அதிர்ஷ்டமும் இப்படி ஆகிவிட்டதே, சே மனம் தெளிவில்லாமல் இருந்ததால் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டதே என மனதை நொந்து கொண்டான். இருந்தாலும் மீதி இருந்த வயிற்களை எடுத்து போய் தன் மனைவியிடம் கொடுத்தான். நடந்த விவரத்தை கூறினான். அவளுக்கு புரிந்தது. தன்னால் தான் இவ்வளவு இழப்பு என்பதை உணர்ந்தாள். அன்று முதல் யாரை பற்றியும் எதுவும் பேசாமல் அமைதியாக குடும்பம் நடத்தினாள். புதிதாக வீடு கட்டினார்கள், மாடு வாங்கினார்கள், நிலம் வாங்கினார்கள். அமைதியாக குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. பூவும் போல மீன் பிடிக்கவும் சென்றான். அதேபோல் குடுகுடுப்புக்காரன் வேறொரு ஊரில் வேறொரு நபரிடம் இதே வசனத்தை கூறிக்கொண்டிருந்தான். உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுப்பா, அதிர்ஷ்டம் இருக்குது, விட்டுடாத என்றான். அவனும் ஒரு ரூபாவை இவன் கையில் வைத்தான். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் பார்ப்போம்.